இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்திருக்கின்றது. கங்கை கரையிலே வடபுலத்து மன்னர்களை வென்றானே வேங்கையின் மைந்தன் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். அவன் கடாரம் வரை சென்றான். கடாரம் ஜாவா சுமத்ரா போர்னியோ தீவுகளை எல்லாம் வென்றான். அதை பற்றி பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதுகிற போது இங்கிருந்து கப்பல்களிலே போர் வீரர்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல்களிலே போர் யானைகளை ஏற்றிக்கொண்டு கொஞ்சம் எண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு மருத்துவர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும், எத்தனாயிரம் பேர் காத்திருக்கிறாங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கிறாங்க, அந்த பொறுப்புணர்வு வேணும். எவ்வளவு நேரமா காத்திருக்கிறாங்க, அவர்களிடம் நான் என்னுடைய கோரிக்கையை எடுத்து வைக்க வந்திருக்கின்றேன். அவர்களுடைய மனதிலே என்ன எண்ணங்கள் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நேர் எழுதுகிற போது சொன்னார், தன் மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு இந்தியாவிலே இருந்து எந்த பேரரசும் வெளிநாட்டுக்கு படையெடுத்து சென்றதில்லை, ஆனால் சோழ பேரரசு படையெடுத்து சென்றது, ராஜேந்திர சோழனுடைய படை சென்றது, அதிலே கப்பல் படை இருந்தது, அந்த கப்பல் படையிலே போர் யானைகள் இருந்தன. அப்படி என்றால் ஆயுதங்கள், போர் வீரர்கள், அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கின்றவர்கள், காயப்பட்டால் மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், இவ்வளவு பேரை அழைத்து கொண்டு சென்று எத்தனை தீவுகளை எத்தனை நாடுகளை வந்தான். அத்தகைய புகழுக்குரியவன் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் நிர்மாணித்தான். இங்கே ஜனநாத ராலயமும் இருக்கின்றது. அதே ஏலாக்குறிச்சியிலே வீரமாமுனிவர் அமைந்த அடைக்கல மாத ஆலயமும் இருக்கிறது. ஆக அனைத்து சமயங்களும் சமத்துவமாக வாழ வேண்டும், சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற கொள்கையை தகர்ப்பதற்காகவே மத்தியிலே ஆளுகிற அரசு, நரேந்திர மோடி அரசு வெறுப்பு விதைக்கிறது, துவேஷத்தை விதைக்கிறது. இந்த வெறுப்பை விதைப்பதனால் இது பெரிய தந்தை பெரியாரின் பூமி, இது பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மண், இது டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் நடத்திய பகுதி, இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தான் கள்ளக்குடி இருக்கிறது. அந்த கள்ளக்குடியில் டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்று பெயரை வைக்க வேண்டும் என்று 1953 ஜூலை 15 நாள் அந்த இருப்பு பாதையிலே தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து கைது செய்யப்பட்டு அரியலூர் கிளை சிறைச்சாலையில் தான் அவர் அடைக்கப்பட்டார். இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தான் கீழப்பழுவூர் இருக்கிறது. அங்கே அந்தி சாய்ந்தது, இரவு வந்தது, மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள், மகன் தூங்கிக் கொண்டு மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது புறப்பட்டார் சின்னச்சாமி, திருச்சி ரயிலடிக்கு புறப்பட்டார். 1964 ஜனவரி 25 தேதி இரவு திருச்சி ரயிலடிக்கு புறப்பட்டு சென்று தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டார். பாதாதிகேசம் பற்றி எரிந்தது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை பற்றி எரிந்தது. அந்த நெருப்புக்கு மத்தியிலே நின்று கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று முழக்கமிட்ட தியாக சிகரம் உடவிய பூமிதான் இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட தியாக பூமியான இந்த இடத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஊழல் ஆட்சி. அவருடைய ஊழல் கணக்கற்றது. முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6000 கோடிக்கு ஒப்பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் பிராமிகளுக்கு ஒப்பந்தங்களை, நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களை தந்திருக்கிறார் என்பதை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஆளுநரிடத்தில்
பன்வாரிலால் புகாரி தேடத்தில் நேரடியாக கொண்டு போய் கொடுத்தார். 200 கோடி ரூபாய்க்கு மேல் 19 சொத்துக்கள் உற்றார் உறவினர் பெயரில் தனாமிகள் பெயரிலே அவர் சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார். அதே போல துணை முதலமைச்சர் மீது வருமானத்துக்கு மேலிய சொத்து குற்றச்சாட்டு இருக்கின்றது. அனைத்து அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. ஊழலே ஊழல், அமைச்சர்கள் ஊழல் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிலே விலக்கல்ல, அவர்களும் ஊழல் என்பதை இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே ஊழல் மயமாகிவிட்ட இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். விவசாய பெருமக்களை பார்க்கிறேன், இங்கே ஒரு காலத்தில் மல்லி விளைந்தது, மிளகு விளைந்தது, குஞ்சை பயிர்கள் விளைந்தன, இன்னைக்கு எல்லாம் இல்லை என்று ராஜேந்திரன் வருத்தப்பட்டு பேசிக் கொண்டு வந்தார். விவசாயமே அழித்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. விவசாயத்தை அடியோடு அழிப்பதற்குத்தான் 3 விவசாய பகை சட்டங்களை நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதை எதிர்த்து விவசாயிகள் 100 நாட்களுக்கு மேல் வாட்டுகிற பனியில், கொட்டுகிற குளிரில் டெல்லி மாநகரத்திலே போராட்டம் நடத்துகின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பல மாநிலங்கள் சட்டமன்றங்கள் ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் போடவில்லை என்பதோடு அந்த போராட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறார். நான் விவசாயி என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், ஒரு விவசாயி என்ற முறையில் கேட்கிறேன், எனக்கு கலப்பை பிடித்து உழவும் தெரியும், ஏர்மாடுகளை கூட்டிக் கொண்டு செல்லவும் தெரியும் என்ற வகையில் நான் கேட்கிறேன், நீங்கள் விவசாயி என்று சொன்னால் இந்த வேளாண் பகை சட்டங்களை ஏன் நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள்? நீங்கள் விவசாயி என்று சொன்னால் மின்சார திருத்த சட்டத்தை ஏன் நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள்? இனி இலவச மின்சாரம் கிடைக்காது, இலவச மின்சாரம் இல்லாமல் போய்விடும். ஆக விவசாய பொருட்களை விற்க முடியாது. கார்பரேட் கம்பெனிகள் வந்து அவன் அடிமாட்டு விலைக்கு வாங்கி கொண்டு போய் வைத்து சேமிப்பு கிடங்குகளிலே வைத்துக் கொண்டு பேரிடர் ஏற்படுகிற போது, பற்றாக்குறை ஏற்படுகிற போது அவன் பல மடங்கு விலைக்கு விற்று அதன் மூலமாக அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பான். அந்த கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற அப்பாதிகள், அதானிகள், அவர்கள் சம்பாதிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட திட்டங்களை நரேந்திர மோடி அரசு கொண்டு வருகிறது என்பதை வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் தயவு செய்து ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வு எதிர்காலமே மண்ணாகி போய்விடுமோ, கண்மூடி போய்விடுமோ என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்திலேதான் அனிதா தற்கொலை செய்து கொண்டு மடிந்தார். 1175 மதிப்பெண் பெற்று இன்னும் 25 மதிப்பெண் இருந்தால் 200க்கு 200, 2000க்கு 2000 என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நான் எப்படியும் டாக்டர் ஆகிவிட வேண்டும், நான் ஒரு மருத்துவராகிவிட வேண்டும் என்ற ஆசை கனவுகளோடு படித்து இவர்கள் நீட் சட்டத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை, தடுத்து நிறுத்திவிட்டோம், நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பிவிட்டோம் என்று ஒரு பொய்யான நம்பிக்கையை தந்தார்கள். ஆனால் மத்திய அரசு எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் இதை ஏற்க மாட்டோம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அதை வெளியே சொல்லாமல் நம்பிக்கை மோசடியாக வைத்திருந்து அனிதா தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனார். இதை போல 13 பேர் ஏழை குடும்பங்களிலே, வறிய குடும்பங்களிலே அன்றாடம் போராடி, அன்றாடம் உழைத்து பிழைக்க வேண்டிய ஏழை குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாவதற்கு இந்த அரசு நம்பிக்கை மோசடி செய்து விட்டது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இங்கே அண்மையிலே நடைபெற்ற திருச்சி மாநாட்டில் திட்டங்களை அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர், அவர் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை அறிவித்தார். எல்லோரும் ஒன்றாக வாருங்கள், அண்ணா சொன்னார், மக்களிடம் சென்ற அவர்களுக்கு மத்தியிலே போய் வசிக்க கற்றுக்கொள், அவர்களிடமிருந்து தெரிந்து கொள், லவ்தம் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள், சர்வதம் அவர்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்,
ஸ்டார்ட் வித் வாட்டேனோ அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டு ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பி பில்டான் வாட்டேஹேவ் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு உன்னுடைய வேலை திட்டங்களை கட்டுமான பணி ஆரம்பி என்று சொல்லி அந்த கருத்துக்களை உருவாக்கி கொண்டுதான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைவோம் வா வாருங்கள் தோழர்களே கரம் போர்த்து செல்வோம் என்று கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ சொல்வதை போல எல்லோரும் வாருங்கள் ஒன்றிணைந்து செல்வோம் என்று அழைப்பு விடுத்தார். கிராம சபை கூட்டங்கள் என்று அறிவித்தார். கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டிய அரசு நடத்தவில்லை, உடனே நடத்தக்கூடாது என்று அறிவித்தது. தந்தைக்கு பிறந்த மகன் அவருடைய அறிவாற்றலும் இருக்கு வல்லவா, உடனே கிராம மக்கள் சபை கூட்டங்கள் என்று அறிவித்தார். எல்லோரும் நம்முடன் அடுத்த திட்டம், அடுத்து நம்முடைய தொகுதியில் ஸ்டாலின், அடுத்த திட்டம் விடியலை நோக்கி. கடைசியாக திருச்சி மாநாட்டில் ஏழம்ச திட்டங்களை அறிவித்தார் முக ஸ்டாலின் அவர்களின் பத்தாண்டு கால தொலைநோக்கு திட்டம். திருச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டத்தில் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏழு உறுதிமொழிகளை வாக்குறுதிகளாக அளித்துள்ளார். பொருளாதாரம், வேளாண்மை, கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உள்கட்டமைப்பு, சமூக நீதி ஆகிய துறைகளில் தமிழ்நாடு பெற வேண்டிய வளர்ச்சி குறித்து தீர்க்கமான திட்டங்களை பிரகடனம் செய்துள்ளார். இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி 35 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும். தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு 4 லட்சமாக அதிகரிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்த நேரம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் இந்த ஒன்றரை ஆண்டு வருட காலத்தில். 5000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. 90 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு அக்கிரமத்தை செய்திருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அநீதி நடக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் முன்மாதிரி பள்ளிகளும் முன்மாதிரி மருத்துவமனைகளும் அமைக்கப்படும். தரமான கல்வியும் மருத்துவமும் இலவசமாக வழங்கப்படும். 10 ஆண்டுகளில் நகர்ப்புற பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிதாக குடிநீர் குழாய் வழங்கப்படும். நகர்ப்புற பகுதியில் குடிசையில் வாழும் மக்களுக்கு 9.7 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். ஊரக பகுதிகளில் 10 ஆண்டுகளில் 20 லட்சம் கான்கிரீட் வீடுகள் புதிதாக கட்டப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். மு க ஸ்டாலின் அவர்கள் அளித்துள்ள 7 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு தளபதி ஸ்டாலினை தலைமையில் பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் மலர